வீட்டார் வந்து இந்த சாவிய அரவியாசனுக்கு பொறுத்தவர்கள் இவ்வளவு முயற்சி செய்தவனா ஒரு வேலையை வந்து எடுத்துக்கொண்டு முடிக்கின்ற வரைக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள இவ்விழாவின் கதாநாயகர் திரு டி கே ஆர் ஐயா அவர்களே மற்றும் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் தமது நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 9.25 லட்சம் நிதி ஒதுக்கி ரஜினிகாந்த் என்ன எந்த கட்சியும் உருவாக்கலை. அவர் கட்சியினுடைய கொள்கை என்ன என்பதையும் அவர் அறிவிக்கலை. ஆகவே விருப்பத்தின் அடிப்படையில் ஒரு சொல்லியக்கூடிய கருத்தின் மீது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எப்பவுமே கருத்து சொன்னார். இந்த குற்றச்சாட்டு பரவலாக வருகிறது. அதை விவாதிக்க வேண்டும் என்று எதிர்கட்சி திமுக காங்கிரஸ் விரும்புகிறது. அதை சட்டமன்றத்தில் விவாதிப்பதற்கு அனுமதிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. உங்களுக்கு தமிழ்நாடு தான் தெரியுது, இந்தியா முழுக்கவே அசாதாரணமான சூழ்நிலை. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை சாதாரணமான சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு இடத்த சொல்லுங்கள். நீங்கள் பலரும் இந்திய மலையை தாண்டியே பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஏதோ உத்தரப்பிரதேஷ் சிறப்பாக இருக்கிற மாதிரி, மத்திய பிரதேஷ் சிறப்பாக இருக்கிற மாதிரி, காஷ்மீர் ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரி, தமிழ்நாடு அலங்கோலமாக, தமிழ்நாடை விட மற்ற இடம் அலங்கோலமாக இருக்கிறது, மற்ற இடத்தை விட தமிழ்நாடு அலங்கோலம். என்ன காரணம் சார், என்ன அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை? அதற்கு ஆட்சி தான் காரணம். மத்தியில் இருக்கக்கூடிய மோடியினுடைய ஆட்சியும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழனியாண்டியினுடைய பழனிசாமியினுடைய ஆட்சியும் தான் காரணம்.